உலகத்துல உள்ள எல்லாரையுமே இப்போ அச்சபயத்துல ஆழ்த்திருக்கதான் இந்த கரோனா கிருமி. இந்த கிருமி உலகம் முழுக்க பரவி இந்தியாவுக்கும் பரவிருச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கிருமில இருந்து தப்பிக்க நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சீனா ஆராய்ச்சியாளர்கள் இந்த கரோனா கிருமி எந்த வகை ரத்தம் உள்ள மனிதர்கள்ட்ட அதிகமா பரவுது அப்படின்ற ஒரு ஆய்வுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. SARS-CoV-2 அப்படின்ற பரிசோதனையை பயன்படுத்தி தான் இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஆய்வுல அதிகமா எந்த வகை ரத்தம் உள்ள மனிதர்களை அதிகமா தாக்குது அப்படின்னு எந்த வகை ரத்தம் உள்ள மனிதர்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்றதையும் ஆய்வு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரத்த வகை இருந்தா கரோனா கிருமி பரவாது. சீனா அளிச்ச இந்த சுவாரஸ்யமான தகவல் தான் உலக முழுக்க சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சீனால தொடங்கப்பட்ட இந்த தொற்று நோய் முழுமையா குணப்படுத்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. சில இடங்கள்ல தடுப்பூசிகள் பயன்படுத்துறாங்க, ஆனா இந்த தொற்று நோய்க்கு இப்ப வரையும் முழுமையான மருந்து அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிக்கல. உலக அளவுல இந்த கிருமிக்கு 8,231 பேர் பலியாகிருக்காங்க. சுமார் 145 அதிகமான நாடுகளுக்கும் இந்த கிருமி அதிவேகமா பரவுது. இதுவரைக்கும் மனித வரலாற்றிலேயே இப்படி ஒரு கிருமிய விஞ்ஞானிகள் பார்த்ததே கிடையாது. இதுக்கான மாற்று மருந்து எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றத விஞ்ஞானிகளுக்கும் புரியாத ஒரு புதிராவே இருக்கு. இந்த வைரஸ் சீன மக்கள் பாம்பு கறி தின்னதுனால வந்தது, வவ்வால்ட்ட இருந்து பரவுனது அப்படின்னு சொன்னாலும் உண்மையா எதுல இருந்து உருவானது அப்படின்னு யாராலையுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இந்த நிலையில உலக சுகாதார ஆராய்ச்சி மையம் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல இது தொடர்பா ஒரு ஆராய்ச்சியை ஈடுபட்டுகிட்டு வராங்க. இந்த வைரஸ்க்கு இப்ப வரையும் பாதிக்கப்பட்டவங்க 2,03,841 பேர். இதுல பாதிக்கப்பட்ட மொத்த நபர்களையும் கணக்கிட்டு சீன ஆய்வாளர்கள் ஊகான்ல உள்ள 2 மருத்துவமனைகள்ல முக்கியமான ஆய்வான ரத்த வகைகளை கொண்டு SARS-CoV-2 பரிசோதனையை பயன்படுத்தி சுமார் 2,173 நோயாளிகள் ரத்த வகையை கணக்கிட்டு இந்த கொரோனா கிருமி எந்த வகை ரத்த உள்ள மனிதர்களுக்கு அதிகம் பரவுது அப்படின்னு எந்த வகை ரத்த உள்ள மனிதர்கள்ட்ட பரவல அப்படின்ற கணக்கெடுப்பையும் எடுத்திருக்காங்க. அதாவது ரத்த வகைகளை வைத்து கொரோனா கிருமி நேர்மறை ஆய்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,778 நோயாளிகள்ல 37.75% பேர் ஏ ரத்த வகையை சார்ந்தவங்க, 9.10% பேர் ஓ ரத்த வகைகளை கொண்டவங்க. அதாவது இந்த கிருமி ஏ ரத்த வகை கொண்டவங்களை அதிக அளவுல பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பி வகை ரத்தம் கொண்டவர்களை குறைந்த அளவுல தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆய்வுல புள்ளி விவரத்தோட தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆய்வாளர்கள். அந்த மருத்துவமனையில வைரஸால இறந்த 206 பேர்ல 41.26 பேர் ஏ ரத்த வகைகளை கொண்டவங்க, 25% பேர் ஓ ரத்த வகை கொண்டவங்க அப்படின்ற புள்ளி விவரமும் இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதுக்காக ஏ வகை ரத்தம் கொண்டவங்க பீதி அடையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஓ ரத்த வகை கொண்டவங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு தியான்ஜின் ஆராய்ச்சியாளர் காவ் இங்டாய் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அரசு அதிகாரிகள் கூற வழிகாட்டலை பின்பற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்டாவே எந்த வகை ரத்த நோயாளிக்கும் உங்க கிட்டயே வராது அப்படின்னு இதுக்கு முன்ன சார்ஸ் அப்படின்ற நோய் வந்தபோது நடத்தப்பட்ட ரத்த பரிசோதனை ஆய்வுலையும் ஏ ரத்த வகை கொண்டவங்க தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு பி ரத்த வகை கொண்டவங்க கம்மியா தான் இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த கரோனா கிருமியும் சார்ஸ் வகையை சேர்ந்தது அப்படின்றனாலதான் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அப்படின்னு இந்த வகை ரத்தம் கொண்டவங்க இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. SARS-CoV-2 அப்படின்ற பரிசோதனையை அடுத்துதான் இந்த புள்ளி விவரமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஏ ரத்த வகை கொண்ட மனிதரா, இல்ல பி வகை ரத்தம் கொண்ட மனிதரா, இல்ல ஓ வகை ரத்தம் கொண்ட மனிதரா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிருமிட்ட இருந்து எப்படி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உண்மையா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பதிவு போட்டதுக்காக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போல பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.